பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது. வணக்கம் நேயர்களே, இது ஜி டிவியின் விவாத நிகழ்ச்சி. உங்களை வரவேற்பது சுபாஷ் சந்திரபோஸ். அதிர்ச்சி அளிக்கும் ராணுவ பயிற்சி. இந்தியா இலங்கையை நட்பு நாடு, நேசத்துடன் தான் பார்க்க வேண்டும் என்று இந்திய பேரரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. சொந்த மக்களை, ஈர மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கும் நாட்டை எப்படி ஒரு நட்பு நாடாக பார்க்க முடியும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய குரலாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நட்பு நாடு, நட்புறவு நாடு என்ற அடிப்படையில் இந்தியா இலங்கைக்கு ராணுவ பயிற்சி பல்வேறு விஷயங்களை செய்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடும் ஒரு தொடர்ச்சியாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் தொடர்ச்சியாக இலங்கைக்கு ராணுவ பயிற்சி அளிக்கக்கூடாது என்று தொடர் கண்டனங்களும் தமிழகத்தின் மூளை முடுக்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தாலும் இந்திய பேரரசு ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக நான்கு முக்கிய விருந்தினர்கள் நம்மிடம் வந்துள்ளனர். தமிழக வாழ்வுமுறையின் கட்சியினுடைய நிறுவனர் வேல்முருகன் அவர்கள் வந்துள்ளார். அதே போன்று இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான இதயதுல்லா அவர்களும் வந்துள்ளார். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருள் முருகன் அவர்களும் வந்துள்ளார். அதே போன்று ஆம் ஆத்மியின் வழக்கறிஞரமான நாராயணசாமி நால்வரும் நம்மளது இணைப்பில் இருக்காங்க நிகழ்ச்சிக்கு செல்லும். சார், இதயதுல்லா உங்ககிட்ட இருந்து அந்த கேள்வியை தொடங்குறேன். அதாவது இந்திரா காந்தி காலத்தில் எடுக்கப்பட்ட, அதாவது விடுதலை புலி இயக்கத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் ஆயுதங்கள் வழங்கி ராணுவ பயிற்சியும் வழங்கியது இந்திரா காந்தி அம்மையார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலித்த இந்திரா காந்தி அம்மையார் இருந்த கட்சி தற்போது ஒரு மாற்றாக, அதாவது தொடர்ச்சியாக இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி அளிக்கப்படுவதும் இங்கிருந்து கண்டன குரல்கள் எழுப்பப்படுவதும் நாங்கள் அளிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதம், மீண்டும் பயிற்சி மீண்டும் அளிக்க மாட்டோம் என்ற உத்தரவாதம், இப்படி மீண்டும் செல்வதற்கு காரணம் என்ன? ஒரு நல்ல விஷயத்தை நீங்க துவக்கி வச்சிருக்கீங்க. விடுதலை புலிகளுக்கு மட்டுமல்லாமல் விடுதலை போராளிகளுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்தது இந்திரா காந்தி அவர்கள். அது மட்டுமல்ல, இந்திரா காந்தி பிறகு ராஜீவ்காந்தி மிகப்பெரிய உதவி செய்தார். அந்த நாட்டுடைய சாவரண்டி என்று சொல்வார்கள், அதையும் தாண்டி அவர்களுக்கு உணவு பட்டலம் போட்டார். இன்றைக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், ராஜீவ்காந்தி கொண்டு வந்த 13 சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசக்கூடிய அளவிலே ராஜீவ்காந்தி அங்கே நிறைய செய்திருக்கிறார் என்பது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கிறது. ஆக இந்திரா காந்தி காலத்திலும் ராஜீவ்காந்தி காலத்திலும் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு உதவி நடந்தது. அதைவிட அதிகமான உதவி இன்றும் நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வாழ்விழந்து இருக்கிற இந்த நிலையில அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பது, அவர்களுக்கு சாலைகள் போட்டு கொடுப்பது, இப்படி பல்வேறு நலத்திட்டங்கள் அன்றும் இன்றும் என்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். அன்றைக்கு இந்திரா காந்தி இருக்கும் பொழுதும் சரி, ராஜீவ்காந்தி இருக்கும் பொழுதும் சரி, பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இருக்கும் போதும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் இலங்கையினுடைய அரசுக்கு என்று சில உதவிகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஏதோ திடீர் என்று இலங்கை அரசோடு நாம் எந்த உதவியும் செய்யவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சொல்ல போனால் மிக அவர்களுக்கு குறைந்திருக்கிறது என்றுதான் பேருக்கு. ஏன்னா இந்தியா ஒரு நாடு, உங்களுக்கு தெரியும், சார்க் என்ற அமைப்பிலும் நாம் இருக்கிறோம், அதில் இலங்கையும் இருக்கிறது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன்னைக்கு ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய பொருள்கள் நிறைய அங்கே போகுது, அங்கே உள்ள பொருள் இங்கே வருது. இதையும் தாண்டி இந்த அடிப்படையில் இன்னைக்கு முன்பு இருந்த அந்த அதிகமான உதவிகளை இலங்கை அரசுக்கு நாம் செய்வதில்லை, கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கு. ஒரு நாடு என்ற அடிப்படையில் நாளைக்கு இப்போ உதாரணமாக காங்கிரஸ் தான் இல்லை, பாரதிய ஜனதா இல்லை, இந்திய வாழ்வுரிமை கட்சியை திரு வேல்முருகன் அவர்களே நாளைக்கு இந்தியாவுடைய ஆட்சியை பிடிக்கிறார்னு வைத்துக் கொள்வோம். அப்போவும் பக்கத்து நாடுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று வரும்பொழுது செய்துதான் ஆவார்கள். இது காங்கிரஸ் என்றோ பிஜேபி என்றோ அதிமுக என்றோ திமுக என்றோ பிரித்து பார்க்க முடியாது. ஒரு நாடு என்று வரும்பொழுது பக்கத்து நாடுகளுக்கு உதவ வேண்டியது. ஆனால் ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, இன்றைய தினம் ராஜபக்சே இதுவரை ஆண்ட இலங்கை வரலாற்றிலே ஆண்ட பல்வேறு பிரதமர்கள் குடியரசுத் தலைவர்களுக்கு மத்தியில மிக மோசமானவர் என்று உலகமே வர்ணிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்பது ஊரறிந்த விஷயம். இந்த நேரத்திலே நாம் அவருக்கு உதவி செய்யக்கூடாது என்பது 100%க்கு 100 நான் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான். ஏன்னு சொன்னா, ராஜபக்சே ராஜீவ்காந்தியுடைய அந்த இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தை கூட மாற்றக்கூடிய ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு நாம் எதிராக இருக்க வேண்டும் என்று
விரும்பினாலும் கூட நாம் அதிகமான ஒரு ஆதரவை இன்னைக்கு அரசாங்கம் கொடுக்கல. நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மேலோட்டமாக ஒன்று ரெண்டும் செஞ்சுதான் ஆகணுங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு இருந்தா கூட இன்னைக்கும் ரெண்டு பக்கமும் பைலேட்ரல் டாக் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடக்குது, ரெண்டு பக்கமும் வியாபாரம் நடக்குது. அதையும் தாண்டி இவர்கள் அங்கே போகிறார்கள். பிரதமர் மன்மோகன் சிங் போறாரு, அத்வானி போறாரு, அங்கே தான் வர்றாங்க. என்னதான் எதிரி நாளாக பல தடவை போர் புரிந்த நாளாக இலங்கைக்கு நமக்கு அது மாதிரி சண்டையே கிடையாது என்றாலும் கூட இதெல்லாம் சர்வதேச ரீதியாக நடக்கக்கூடிய ஒண்ணு. இதை நீங்க பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நம்ம சொல்றோம், அதை கேட்கணும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. நானும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, அதை புரிஞ்சு கொள்ளணும். தொடர்ந்து பேசுகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி என்பது எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் ராஜபக்சேக்கு எதிராகத்தான் இன்னைக்கு இருக்கோம். நாங்கள் இதை கண்டிக்கணும். வரவேற்கும் சார். சார் வேல்முருகன் சார், நீ உங்ககிட்ட தான், அதாவது அவர் சொன்ன மாதிரி இந்தியா வந்து இலங்கையோட ஒரு நாடு, பக்கத்தில் இருக்கும் நாடு, புதிதாக ஒன்றும் போடப்படவில்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைத்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்திய அரசு இலங்கைக்கு வந்து பல வகையில் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இருக்குது. பக்கத்து நாடாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இருக்கின்ற பொழுது, அதாவது இந்த பயிற்சியை வந்து தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழர்களினுடைய குரல், அது மட்டும் பல்வேறு அமைப்புடைய, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் உட்பட எல்லோருமே ஆதரிக்கிறாங்க. ஆனால் இந்திய அரசு செவி சாய்ப்பதற்கான மர்மம் என்ன? இல்லை, மர்மம் என்னென்னா உலகத்தில் நாம் வந்து தமிழனாக பிறந்ததை தவிர வேற எந்த குறையும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய பொருள். இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநில மக்களுக்கு இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனித பேராவலமும், இப்படி லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்து அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல், அந்த மக்களின் தலைவர்களுடைய கருத்துக்களுக்கு மத்திய அரசு செவி சாய்க்காமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும், மாணவர் சமூகமும், ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் ஒரு தன்னெழுச்சியாக எழுந்து மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய பேரரசே, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த கொடிவன் ராஜபக்சேவிற்கு இங்கு சிவப்பு கம்பளம் விரிக்க வேண்டாம் என்று குரல் கொடுக்கின்ற போது சிவப்பு கம்பளம் விரித்து விளையாட்டுப் போட்டி விழாக்களிலே முதன்மை விருந்தினராக அழைப்பதும், அங்கு இம்மக்களை கொன்று குவித்த கொடியவன், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இந்து கோயில்களை இடித்து தரமட்டமாக்கி தமிழர்களை கொன்று குவித்த கொடியவனுக்கு இங்கு கும்பமரியாதை திருப்பதியிலே செய்யப்படுவது என்பதும் மிகப்பெரிய கொடுமையின் கொடுமையை இந்திய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதன் உச்சம்தான் எப்படி அங்கு நம்முடைய மக்களை உலகத்தமூகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் போர்க்குண்டுகளையும் கொண்டு வீசி கொண்டு குவித்தார்களோ, அந்த குவிப்பதற்கான போர் பயிற்சி முறைகளை, உத்திகளை, ஒரே குண்டில் 800,000 மக்களை கொல்ல முடியும், 800,000 மக்களை கொல்ல முடியும் என்கிற அந்த உத்திகளை சொல்லி தருகின்ற அதற்கான பயிற்சி களமாக எங்கள் தாய்மண் தமிழ் மண்ணை தொடர்ந்து மத்திய அரசு சிங்கள வீரர்களுக்கு அமைத்துக் கொடுப்பது என்பதுதான் எங்களுடைய வேதனையான போராட்டத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார்கள், தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியும் சொல்லுகிறது, முன்னாள் முதலமைச்சரும் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தனை இயக்கங்களும் சொல்லுகிறது, முதலமைச்சர் டெல்லிக்கும் சென்று அந்த கருத்தை வலியுறுத்தி விட்டு வருகிறார். ஆனால் எதை பற்றியும் அசட்டை செய்யாமல் நாங்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்டுடைய அமைச்சராக இருக்கிற அந்தோணி அவர்கள், அவருக்கு தெரியாமல் குன்னூரில் இப்ப 2 வீரர்களுக்கு தளபதிகளுக்கு ராணுவ பயிற்சி தரப்படுகிறதா? அப்ப இந்திய அரசுக்கு தெரியாமல் சிங்கள ராணுவம் இங்க வந்து பயிற்சி இருக்கிறதா? இது எவ்வளவு பெரிய மோசடியான ஒரு செயல்! இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது, இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி நடக்கிறது, இங்கு முத்துமாவீரன் முத்துக்குமார் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் வேங்கைகள் தங்கள் தேக்குமர உயிர்களையே தீக்கரையாக்கி இறந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழ தமிழர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், 800,000 மாணவர் சமூகம் தன்னிச்சையாக போராடி வீதிக்கு வந்து ஒரு அமைதி வழியில் அறவழியில் தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இவற்றில் இந்த ஜனநாயக மரபுகளுக்கெல்லாம், இந்த ஜனநாயக போராட்டங்களுக்கெல்லாம் மதிப்பளிக்காமல் தந்தோண்டித்தனமாக தமிழன் உயிர் என்று சொன்னாலே அவரை ஒரு மனித உயிராகவே பாதிக்காமல் இன்றைக்கு கொன்று குவித்த அந்த கொடிவனுக்கு தொடர்ந்து பயிற்சியளிப்பது என்பதும், பண உதவிகள் செய்வது என்பதும், மேலும் மேலும் அவனை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இந்திய அரசு ஈடுபடுவது என்பதும் நாம் எந்த பார்வையில் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை திட்டமிட்டு நடத்திய மிகப்பெரிய குற்றவாளி கூட்டில் ஏற்றப்பட வேண்டிய பட்டியலில் இந்திய அரசாங்கம் இருக்கிறது. அதனால்தான் அவருடைய பொய்முகம் உண்மை முகம் வெளியுலகு தெரிந்துவிடும் என்பதற்காகத்தான் அவர்கள் துணிந்து அவர்களை இங்கு அனுமதிக்க முடியாது. நாங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பயிற்சி கொடுக்க சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவிலே சிங்கள வெறியனுக்கு எங்கும் பயிற்சி கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனா அதோட மட்டுமில்ல, இந்தியாவில் என்ன நீங்க சொல்றது, நாங்க தமிழ்நாட்டிலே கொடுப்போம், உங்களால் என்ன செய்ய முடியும்? நாட்டுடைய முதலமைச்சருக்கு தெரியவில்லை, நாட்டுடைய காவல்துறை இயக்குநருக்கு தெரியவில்லை, உளவுத்துறைக்கு தெரியவில்லை, ராணுவ இந்திய அரசினுடைய ராணுவ வெளியே விமானம் மூலமாக இந்திய அரசு உடையிலே வந்து இறங்கி அவர்கள் இந்திய அரசு அதிகாரி போல் உள்ளே சென்று இன்றைக்கு பல நாட்களாக பயிற்சி எடுத்து வருகிறார்கள்.
இதை கண்டுபிடிப்பதற்கு தமிழக உளவுத்துறைக்கு பல நாட்கள் ஆகியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்திய நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு என்ன மதிப்பு, தமிழக நாட்டில் ஏற்றப்பட்ட சட்டமன்ற தீர்மானத்திற்கு என்ன மதிப்பு, தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருடைய கருத்துக்கு என்ன மதிப்பு? ஏன் இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மயிர்புரிய ஜி கே வாசன் அவர்கள் அந்தோணி அவர்களை சந்தித்து நீங்கள் இது மாதிரி பயிற்சி நடக்கிறது தடுத்து நிறுத்துங்கள் உடனே திருப்பி அனுப்புங்கள் என்று சொன்ன போது நாங்கள் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மதிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு 3 நாட்கள் ஆகிவிட்டது, மதித்திருக்கிறார்களா? ஆக காங்கிரஸ் கட்சி என்பது ஈழத்தில் இனப்படுகொலை செய்த கட்சி, ஆதலால் அந்த இனப்படுகொலையாளனுக்கு துணை போகிறது. அவர்களை காப்பாற்றுகிற முயற்சியிலும் தான் ஏற்கனவே ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானத்தில் ஒரு உப்பு சப்பு இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பல்வேறு தீர்மானங்களை அழுத்தம் கொடுத்து திருத்தியது காங்கிரஸ் இயக்கம். தான் செய்த தவறை மறைப்பதற்கான இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. தமிழர்களை கிள்ளுக்கரையாக நினைக்கிறார்கள். நிச்சயம் தமிழர்கள் இதற்கெல்லாம் ஒரு சரியான பாடத்தை நிச்சயம் கற்பிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அருள்முருகன் சார், இப்போ வந்து பொதுவாக வந்து இந்த அயல்நாட்டு கொள்கையில் வந்து முன்பு அதாவது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி அமர்ந்திருக்கு. ஆனால் இடைப்பட்ட காலத்தை தவிர்த்து இந்த அயல்நாட்டு கொள்கையில் முற்றிலுமே வந்து மாறுபட்ட ஒரு விஷயத்தை, அதாவது இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை பார்க்கும்போது சரியான முறையில் இந்திய காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி வந்து கையாளவில்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அடிப்படையிலே ஒரு இனப்படுகொலை கட்சி. கடந்த ஒரு 60 ஆண்டு வரலாறு பார்த்தீங்கன்னா அது வந்து 59 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியை கலைத்ததுலேருந்து ஆரம்பிச்சு 84 வந்து சீக்கிர படுகொலையில் ஆரம்பிச்சு காஷ்மீர் படுகொலையில் ஆரம்பிச்சு போபாலில் வந்து 20,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டதுலேருந்து தொடங்கி இன்று 2009 கண்ணெதிர்க்க மிக அருகாமையில் இருந்தக்கூடிய மக்களினுடைய மிக மோசமான ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தியதற்கு உதவி செய்த வரை காங்கிரஸ் கட்சி என்பது இந்த 60 ஆண்டுகால வரலாறு என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கருப்பு புள்ளியாக தான் இருக்கிறது. ஏன்னா இந்திய வரலாறு நவீன வரலாறு என்பது காங்கிரஸ் சார்ந்தது தான். காங்கிரஸ் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள்னா ஒரு மீதி 10 ஆண்டுகள் தான் இருக்கும். அப்படி பார்க்கையில் வெளியுறவு கொள்கை அப்படின்றது வந்து காங்கிரசினுடைய சொத்து கிடையாது. இதில் ஒரு எளிமையான உதாரணம் சொன்னால் காங்கிரஸை கலைச்சிருந்து தான் வந்து காந்தி சொன்னார். சுதந்திர போராட்ட இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் முடிவரும் தருணத்தில் காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுங்கள் என்று காந்தி சொல்றார். அவருக்கு அந்த அச்சம் இருந்திருக்கு, இது வந்துச்சுன்னா ஒரு ஃபாசிஸ்ட் மூவ்மெண்டா வரும்னு பாக்குறார். அந்த ஃபாசிஸ்டுக்கான மனநிலையோட தான் வந்து கடந்த 60 ஆண்டுகளாகவே இருக்குது. நீங்க வந்து நான் சொல்லலை, நீங்க NCERT புக் எடுத்து நீங்க வந்து நவீன வரலாறுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட எல்லா கொள்கைகளுமே வேற விவாதத்துல இருக்கு. அது வேற அப்புறம் இப்போ அயல்நாட்டு கொள்கையில சரியான முறையில கையாளாத அயல்நாட்டு கொள்கையில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இந்தியன் சென்ட்ரிக் சொல்லக்கூடிய ஒரு இந்திய நலன் சார்ந்து கூட யோசிக்க முடியாம இந்திய அரசாங்கம் என்பது அமெரிக்கா சார்ந்தும் சைனா சார்ந்தும் அல்லது இலங்கையினுடைய நலன் சார்ந்து மட்டுமே வந்து இந்தியுடைய தீர்மானத்தை வந்து முடிவு செய்தது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு ஃபெடரல் சிஸ்டம் சொன்னீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து மாநில அரசுகளுக்கான உரிமைகளை இந்திய மக்களுக்கு அது அரசியல் ரீதியாக உரிமை வழங்கியிருக்குன்னு சொன்னா சட்டமன்றத்துல வந்து ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஒரு முடிவு பண்ணி இந்தியா இலங்கைக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையும் இலங்கை ஒரு இனப்படுகொலை அரசாங்கம் சொன்ன பிறகும் கூட இந்திய அரசாங்கம் அசட்டை செய்யுது என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கூட மதிக்கல. ஒரு முறையால் அப்பப்ப பதில் சொல்ல வாய்ப்பு இருந்தா தான் விவாதம் என்ன சொல்றாங்க அவங்களோட அபிப்பிராயத்தை என்னன்றது முதல்ல சொல்லணும். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து அவங்க எங்களோட கருத்து இது அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்கு உடன்படலைன்னா அவங்களோட பதவிய ராஜினாமா செய்து அடுத்து அவங்க இதோட நிலைப்பாடை அவங்க வந்து முன்னிறுத்தணும். நேற்று இதே மாதிரி மோடி எதிர்த்து காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க. அப்போ வந்து இந்த ஊடகங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொய்யா, மோடியை பத்தி சொல்லக்கூடிய இதெல்லாம் பொய்யா, அத வந்து நீங்க கடுமையாக எதிர்க்கணும். ஊடகங்கள் வந்து அதை கடுமையாக எதிர்க்கணும். காங்கிரஸ்காரங்க இங்க இருந்து நாங்க செய்தோம்ன்றாங்க. இலங்கைக்கு வந்து தொடர்ச்சியாக ராணுவ பயிற்சி அளிப்பதன் மூலம் இந்தியாவுடைய மக்களுடைய உணர்வுகளை
கிஞ்சிட்டும் கூட மதிக்கவில்லை என்பதுதான் மீண்டும் மீண்டும் வைக்கப்படுது. அதற்கு உங்களுடைய தரப்பு வாதம்? அது ரொம்ப தெளிவான விஷயம். நான் ஆரம்பத்திலையும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி இல்லை. இன்னைக்கு ஆட்சியில் வந்து திமுகவோ அதிமுகவோ அகில இந்திய லெவலில் இருந்தால் மத்திய அரசாங்கத்தை அவர்கள் நடத்தினாலும் இப்படித்தான் நடத்த முடியும். ஏன்னா இந்தியா என்பது வேறு, தமிழ்நாடு என்பது வேறு என்பது நம்ம சொல்லி தெரிய வேண்டியில்லை. நம்முடைய உணர்வில் இப்போ அவர் சொன்னார், காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸை சார்ந்த ஒரு மத்திய அமைச்சர் நேற்று அந்தோணி அவர்களும் பேசினார்கள் என்று சகோதரர் வேல்முருகனே சொன்னாங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸை சார்ந்த ஒரு அமைச்சர் போய் சொல்ல முடியும், சரி சொல்லலை, அவர் என்ன சொல்கிறாரு, உடனே ராஜினாமா பண்ணு. ராஜினாமா பண்ணால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் இல்லை, தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் இல்லை, இதை கூட சொல்ல முடியாது. இதனால் நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பது தமிழ ஒரு ஒரு உணர்வுகள் வந்து அது வேறு. அகில இந்தியா என்று வரும்போது கட்சியை தாண்டி உங்களுக்கு சமீபத்தில் உங்களுக்கு இந்த அதாவது நம்முடைய தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அரசு ஒன்று சொல்லுது, காங்கிரஸ் ஒன்று, காங்கிரஸ் சொல்வதையெல்லாம் அரசு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இன்னைக்கு தகவல் வருது. அதனால் மத்திய அரசு என்பது யாராக இருந்தாலும் வெறும் முதல் வெறும் பிரதமர் மந்திரியோ மந்திரி மட்டும் இங்கே கிடையாது, அங்கே ஆட்சி அதிகாரத்திலே அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் தொடர்ந்து இருப்பார்கள். அதனால் ஒரு அரசு என்பது எப்படி வெளிவகார கொள்கையில் பக்கத்து நாடுகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இலங்கையோட சண்டை போட்டு நாளைக்கே படை அனுப்பி அந்த நாட்டை எடுக்கிறோன்னு வச்சுங்க, அதோட முடிஞ்சிருமா கதை? அவர்களுக்கு ஆதரவாக சீனா வரும், சீனா வந்தால் பாகிஸ்தான் வரும், இந்த மூன்று நாடுகளும் மீண்டும் இந்தியாவின் மீது படையெடுத்தால் என்ன நடக்கும்? அதனால அரசாங்கம் என்பது நம்மளை மாதிரி உணர்ச்சிக்கு ஆட்பட்டதல்ல, உணர்வுகளுக்கு ஆட்பட்டதல்ல. என்ன என்ன பின்னா பின் விளைவு முன் விளைவு என்ன வரும் என்பதை ஆராய்ந்துதான் சொல்ல முடியும். உங்களுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நாரதேசன் ஐயா இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் தொடர்ச்சியாக இலங்கைக்கு இந்திய அரசு வந்து பயிற்சி அளிப்பது, ராணுவ பயிற்சி அளிப்பது மக்களை மீண்டும் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. இங்கிருந்து பல கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டாலும் மாற்று கருத்து இல்லை என்று சொல்லுவது, அதாவது மீண்டும் திரும்ப பெறுவோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக இந்தியா வந்து இலங்கை ராணுவத்திற்கு பயிற்சி அளிப்பது எப்படி பாக்குறீங்க? இதை உங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நீங்க எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே ஆண்டனி அவர்களை போன முறை குன்னூரிலே 6 பேர் பயிற்சி பெற்ற போது அவர்களை மீண்டும் வேறு இடத்திற்கு அனுப்ப வேண்டும், தமிழகத்தில் பயிற்சி கொடுக்க கூடாது என்று நான் போய் பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வெளியே வந்து நிருபர்களையும் சந்தித்து சொல்லிவிட்டு போனேன். நான் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வந்தார்கள், தமிழகத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள். பிறகு இன்றைக்கு தஞ்சாவூரிலே பேசுகிற போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் இது போன்ற பயிற்சிகள் தமிழகத்திலே கொடுக்கப்படாது என்று அவர் அறிவித்தார் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே. ஆகவே இது எப்படி நடந்திருக்கிறது என்று கேள்வி கேட்கிற போது அவர் கண்டிப்பாக இதை பற்றி நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ஜி கே வாசன் அவர்கள் கூட நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்தித்து இது பற்றி அவருடைய கருத்தை சொல்லி அவர்களை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த துறை சார்ந்த செயலாளரை நான் தொடர்பு கொண்டு இதை பற்றி விசாரிக்கிறேன் என்ற உத்தரவாதத்தையும் நாடுகளுக்குள்ளே பரஸ்பரம் இது போல பயிற்சிகளை அளிப்பது என்பதும் சில வரிகளிலே விலக்குகள் கொடுப்பது என்பதும் சில ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளே ஒவ்வொரு நாடும் ஒரு யூனிஃபார்ம் மெத்தடை கடைபிடிப்பது என்பதும் அடிப்படையிலேதான் இது போல பயிற்சிகள் கொடுப்பதற்கு 2 பேர் 3 பேர் வருகிறார்கள், அந்த பயிற்சிகளும் இந்தியாவிலே அளிக்கப்படுகிறது. சார் தொடர்ச்சியா இப்ப இவங்களுடைய கருத்து என்னன்னா, தொடர்ச்சியா வந்து இத்தனை சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, மக்களுடைய கருத்தும் இப்படி இருக்கு, அதாவது இந்தியாவில தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில எந்த பகுதியிலுமே இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதும், இந்தியாவில் எந்த பகுதியிலும் நடத்தக்கூடாது என்பதற்கு இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை, இந்தியாவினுடைய பாதுகாப்பு அம்சங்கள், இந்தியாவினுடைய கடற்படை பாதுகாப்பு, இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை கொள்கைகள் என்று பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. தமிழகத்தில் பயிற்சி அளிக்க கூடாது என்பதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் அவர்கள் இந்தியாவை வந்து இதை செய் அதை செய் இந்த அரசு வந்து நீ வந்து யாரையும் பயிற்சி கொடுக்க கூடாது என்றெல்லாம் நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் பக்கத்து நாடுகள் எந்த நாடோடும் இந்தியா உறவோடு இருக்க முடியாது, எந்த நாடோடும் இந்தியா சமரசம் செய்து கொள்ள முடியாது, இலங்கையில் இருக்கிற அந்த யாழ்ப்பாண தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் கூட இந்தியாவாலே உதவ முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற போதுதான் உங்களுக்கு உண்மை தெரிய போகிறது. சார் இப்ப பக்கத்து நாடு இலங்கைக்கு உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற விஷயமாக வேண்டுமானால் இது நன்றாக இருக்கலாம்,
ஊடகங்களிலே பேசுவதற்கு வேணால் இது நன்றாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாண தமிழர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற ஒரு முயற்சியில் இந்தியா மட்டும்தான் இருக்கிறது, சீனாவோ பாகிஸ்தானோ அல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த துறவையும் நீங்கள் துண்டித்து விட்டால், இலங்கை அரசு நம்முடைய உறவையும் துண்டித்து விட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு நாதி கிடையாது. சார், தொடர்ச்சியா வந்து நீங்க ஒரு உங்களுக்கிட்ட முக்கியமான கேள்வி, அதாவது தொடர்ச்சியா வந்து இந்தியாவுக்கு வந்து இலங்கையில் உள்ள மக்களுக்கு தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு இப்படி ராணுவ பயிற்சி அளித்து யாருக்கும் தமிழர்களுக்கு உதவ வேண்டாம், நீங்கள் பொருளாதார தடை விதித்து விடுங்கள், யாருக்கும் நீங்கள் உதவ தேவையில்லை, இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய நிலையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நீங்கள் எந்த விதமான பொருளாதார உதவியும் தர வேண்டாம், வீடு கட்டி தர வேண்டாம், சாலை போட வேண்டாம், மருத்துவ உதவிகள் வேண்டாம் என்று நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் சொல்லி விடுங்கள், இந்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளும். ரோடை அழித்தது காங்கிரஸ் கட்சி, மருத்துவமனை அழித்தது காங்கிரஸ் கட்சி. காரணம் வந்து பொய்யான தகவல்களை ஊடகங்கள் மூலம் பரப்புகிற முயற்சியை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய அரசும் யாரையும் அழிப்பதற்கோ யாரையும் கொள்வதற்கோ யாரும் துணை போகவில்லை. இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை நீங்கள் ஊடகங்களிலே இனிமேல் தொடர்கிறீர்களானால் இது மாதிரி பேசுபவர்கள் மீது கண்டிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடரும். ஒரே ஒரு கேக்குறேன், எங்கயோ இருக்கிற பிரிட்டன், எங்கயோ இருக்கிற அமெரிக்கா, எங்கயோ இருக்கிற கனடா, இந்த நாடுகளுக்கு இனப்படுகொலை செய்திட்ட ராஜபக்சே அந்த மண்ணில் வந்து இறங்க கூடாது, அங்க பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள கூடாது, அரசு விருதாக நாங்கள் அழைக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற போது 7 கோடி தமிழ் மக்களின் தாய் திருநாடான இந்திய தேசம், இந்தியாவின் நாங்கள் பக்கத்து நாடு, அதனால் தாய் தமிழ்நாட்டினுடைய எங்கள் தொப்புள் குடிவரான 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த கொடியினுடைய ராணுவனுக்கு இந்தியாவில் எங்கு வேண்டுமா நாங்கள் பயிற்சி கொடுப்போம் என்று சொல்வது ஏற்புடைய செயலா? 1.5 கோடி சிங்களவன் உங்களுக்கு வேண்டுமா, உலகத்தில் வாழ்கிற 12 கோடி தமிழர்கள் உங்களுக்கு வேண்டுமா என்பது இன்றைய கேள்வி. இலங்கையால கனடாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இலங்கையால அமெரிக்காவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அதெல்லாம் வராது. இலங்கையால ஒரு பாதிப்பு வரும், சும்மா மேடையில பேசுறதோ உணர்ச்சி கேள்வி வந்து இந்திய இந்தியாவில் வந்து சிறு இலங்கை ராணுவத்துக்கு பயிற்சி அளிப்பது பற்றின கேள்விக்கு சகோதரர் ஞானதேசியனுடைய பதில் வந்து ரொம்ப மிரட்டல் துணியில் அதில் இருந்தது. என்னன்னா, ஒரு லட்சக்கணக்கான மண் மக்களை கொன்னு குவித்த ஒரு ராணுவ அந்த நாட்டு ராணுவத்திற்கு இங்கே பயிற்சி அளிக்க கூடாதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரல். ஏன் ராணுவ அமைச்சர் நம்ம ஏ கே அந்தோணி அவர்கள் 10 நாட்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், நாங்கள் இந்த தமிழ் மண்ணில் பயிற்சி அளிக்க மாட்டோம் என்று இன்னைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை ஒவ்வொரு செய்தியும் மக்களும் ஊடகங்கள் தான் வெளியே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு. அப்ப இந்த பாதுகாப்பு அமைச்சர் வந்து சொன்னது அவர் ராஜினாமா பண்ணுவாரா? பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு, அதான் கவனிக்கிறேன்னு சொல்ற. இதெல்லாம் பொறுப்பற்ற ஒரு பதிலா இருக்கு. இல்ல ஒரே விஷயம், அதாவது அது மட்டும் இல்ல, ஞானதேசன் அவர்கள் சொல்றது என்னன்னா, விவாதத்தில் பேசுவதை கூட நாங்க வழக்கு போடுவோம். அவருடைய கேள்வி தொடர்ச்சியாக ஊடகங்களிலே இது போன்ற பிரச்சாரங்கள் வைக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு ஞானதேசனுடைய கருத்து அது, அதை இலங்கையில் கூடிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்றால், அதாவது இலங்கை இந்தியா இது போன்ற செய்கையின் மூலமா தான் செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இருக்கார். இந்த போர்ல இந்தியா மட்டும்தான் பங்கெடுத்ததா, மற்ற நாடுகளும் உதவி இருக்கா? இந்தியா அனைத்து விதமான ராணுவ உதவிகள் அனைத்து விதமான உதவிகளையும்
அந்த போர் இறுதி போர் நடைபெற்ற காலத்தில் செய்ததாக மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்று வரைக்கும் இருக்கு. அவங்க இன்று வரைக்கும் மறக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு. அடுத்த ஆறு மாதத்தில் இந்தியாவில் நடந்த முள்ளிவாய்க்கால் இறுதி போருக்கு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த ராஜபக்சேயை இந்தியாவினுடைய குடியரசு விழாவில் வரவேற்று இவர்கள் சிறப்பித்தார்களா இல்லையா? ஏன் ஒரு சாதாரண மனித உரிமை மீறல் கூட உங்களால் பார்க்க முடியலையா? இனப்படுகொலை ஒரு பக்கம், ஜெனோசைடு இருக்கட்டும், ஒரு ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக கூட உங்களால் பார்க்க மனம் வரவில்லையா? தமிழக காங்கிரஸ் வந்து இன்னைக்கு சொல்லுது நாங்களும் இந்த இதில் உடன்படுறோம், ராஜபக்சே கொடியவன் தான். பாகிஸ்தானுக்கு இந்திய பயிற்சி கொடுக்குமா? காங்கிரஸ் பயிற்சி முகாமிலே பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது. பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது. விவாதம் தொடர்கிறது. சார், நானாதிசிங் சார் சொன்ன மாதிரி வந்து, அதாவது இந்தியா வந்து எல்லாவற்றிலுமே விட்டு கொடுத்து விட்டால் இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு யார் பாதுகாப்பு அளிப்பது, யார் உதவிகள் செய்வது என்கிற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதற்கு முன்னால இந்தியாவுடைய பெருங்கடல் வந்து ஒரு தென்னிந்திய மாநிலங்கள், அதாவது தென்னிந்தியாவுடைய மாநிலங்களுடைய ஒரு நலனை சார்ந்த ஒரு விஷயம். இப்படிப்பட்ட நிலையில ஒரு பக்க இந்த நாடுகளுடைய உணர்வுகளையும் பார்க்க வேண்டிய விஷயமும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு வந்து அதோடைய இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு நாட்டு இராணுவத்திற்கு தொடர்ச்சியாக பயிற்சி அளிக்கக்கூடாது என்பது ஒரு சாதாரண ஒரு அடிப்படை உரிமை, அதாவது தமிழராகவும் ஒரு இந்தியராகவும் இந்திய பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடியவர்களை கேட்பதில் எந்த வித தப்பு இருக்கு? நல்ல கேள்வி, நியாயமான ஒன்று. அவர்கள் வந்தார்கள்னால் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடாது என்பது சொல்றது நியாயம் இருக்கு. அதையெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ வந்து நாம கொடுக்கலைன்னா உலகத்தில் வேற நாடு கொடுக்காம இருக்க போறதில்லை. நாமளாவது ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க மொத்தமா போய் சைனாவிலேயோ பாகிஸ்தான்லேயோ, இப்ப இங்க மட்டும் நடக்கல, இது சார்க் நாடுகள் எல்லா நாடுகள்லையும் ஒரு நாட்டினுடைய இது. இப்ப நம்முடைய இது ராணுவ வீரர்கள் அங்கே போறாங்க, அங்கிருந்து சில விஷயங்கள் கத்துறாங்க. இப்ப எப்படி அந்த ஊர் டீயை நம்ம பயன்படுத்துறோம்? இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எங்க போய் மீன் பிடிக்கிறாங்க? ஏற்கனவே ஜிடிவில மீனவர் சங்க தலைவரே ஒத்துக்கிட்டாரு, இலங்கைக்கு ஒட்டி 4வது கிலோமீட்டர்ல தான் நம்ம மீன் பிடிக்கிறோம் சொல்லி. இலங்கை மீன் வேணும்னு அங்க இருந்து எடுத்துட்டு வர்றோம். அதனால நாடு என்ற அடிப்படையில ரெண்டு நாடுகள், ரெண்டு விஷய நாடுகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்ல பரஸ்பர உடன்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம வந்து இலங்கையை எதிரி நாடாக ஆக்கிவிட்டால் என்ன நடக்கும்? நாம் அதன் மீது படையெடுத்தால் நிச்சயமாக சீனா நமக்கு எதிராக வரும், பாகிஸ்தான் நமக்கு எதிராக வரும்,
பாதிப்பு என்பது முழுமையான பாதிப்பு, இந்தியா முழுவதும் பாதிப்பு. இப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை கேட்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலதான் இலங்கை இருக்கு. தமிழ்நாட்டு தமிழர்கள் தான், தமிழ் தமிழர்களுடைய தொப்புள் கூடிய உறவு தான் அங்கே இருக்கு. இது மாதிரி வேற பக்கத்து நாடுகள்ல எங்கேயும் எதுவும் இல்லை. இப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு இது வந்து அசாத்தியமா, அதாவது அசாதாரணமான ஒன்று. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல பொறுப்புணர்ச்சியோட நாம் ஒரு இந்தியர்கள் என்ற நிலையும் பார்க்கணும், தமிழர்கள் நிலையும் இருக்கணும், அந்த உணர்வும் இருக்கணும். நாம் ஒரு இந்தியா, இந்திய நாட்டிலே நாம் இருக்கிறதுனால மற்ற நாடுகளோடு பகைமை வைத்துக் கொண்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால ரெண்டு பேருக்கு நாம் கொடுத்தது தவறு என்றால் அவர்களை திருப்பி அனுப்புற தப்பு இல்லை. இந்த ரெண்டு விஷயம், ரெண்டு பேரும் நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. அதனால இது போன்ற பரஸ்பரமாக ரெண்டு மூன்று அடிப்படையில் நாம் ஒன்னா இருக்கும். சார்க்கு சார்க்கு நாடு, சார்க்கு நாடு என்ற அடிப்படையில் ஒன்னா இருக்கும், பக்க அண்டை நாடு என்ற அடிப்படையில் ஒன்னா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்றைக்கு ராஜபக்சே நமக்கு எதிரா இருந்திருக்காரு இல்லையா, நான் சொல்ல வரல. இலங்கை என்பது நீண்ட நெடுநாட்களாக இந்தியாவோட ஒரு தொடர்புடைய ஒரு நாடு. அதனால இந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாகணும். இலங்கை பகையின் நாடாக ஆக்கி இலங்கையோடு நாளைக்கே போர் தொடுத்து நாம் அதை வென்றாலும் கூட அடுத்து என்ன நடக்கும்? சுற்றி உள்ள நாடுகள் நமக்கு எதிரான நிலை. இந்த நிலையிலிருந்து நம்ம என்னுடைய கருத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து சகோதரர் வேல்முருகனும் மற்றவர்கள் பேசட்டும். ஒரே ஒரு விஷயம், நாம் தமிழர் என்ற உணர்வு வேணும், இந்தியர் என்ற ஒரு எண்ணமும் வேணும். ஒரு இந்தியா என்பது பரந்துபட்ட பல மாநிலங்கள் உள்ள ஒரு நாடு, பல்வேறு நாடுகளோடு உறவு கொள்ள வேண்டிய ஒரு நாடு. எதற்கெடுத்தாலும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையுமே நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் அதனால வந்து நல்ல விளைவுகள் நாம் ஏற்படையாது. திரு ஞானதேசன் அவர்கள் சொன்ன மாதிரி இலங்கையிலே இன்று இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு உள்ள வீட்டு தேவை, சாலைகள், மருத்துவ தேவை, அவர்களுக்குள்ள தொழில் தேவை என்பதை நாம் இங்கிருந்து அனுப்பணும்னா இலங்கை அரசுடைய அனுமதி இல்லாமல் நாம் எதையும் செஞ்சுவிட முடியாது. அதனால இலங்கையோடு உள்ள தொடர்பை வைத்துக் கொண்டுதான் அங்குள்ள தமிழர்களுக்கு நாம் உதவ முடியும். அங்குள்ள இலங்கை தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்களுடைய உணர்வுனாலையும் உணர்ச்சினாலையும் எங்களுக்கு பிரச்சனை. ரெண்டு புத்தப்பிக்குகளை தாக்கினோம், அங்கே தாக்கினார்கள். ஆக நாம் அங்குள்ள தமிழர்களுக்கு கெடுதி செய்துவிடக் கூடாது என்பது இந்த நேரத்திலே நாம் எதை செஞ்சாலும் உணர்ச்சினால் நாடு பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டும், உணர்ச்சி வசப்படக்கூடாது என்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. அதே சமயம் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவராக இருந்தவர் மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் அவர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்? எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறார்? அவங்க திரும்ப பெற வேண்டும் என்று சொல்றாரு. இல்ல இல்ல, நேற்றைய தினம் அவர் போய் நடக்கும், நல்லது நடக்கும். நிச்சயமாக அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை நான் எதிர்க்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எதிர்க்கிறது. அது தமிழக மண்ணிலே தமிழருக்கு எதிராக இருந்தவர்களுக்கு பயிற்சி கொடுக்க கூடாதுதான். அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நாம் இலங்கையை பகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் வந்துவிடக்கூடாது. இலங்கையுடைய தேயிலை நமக்கு தேவைப்படுது, இலங்கையுடைய மீனை நம்ம எடுத்துட்டு வர்றோம், எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஒரு ராஜபக்சேக்காடி இலங்கை மக்களை நாம் பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு புத்தப்பிக்குகளை தாக்கினால் அங்கே மூன்று தமிழ் எம்பிகளை தாக்கினார்கள், ஒரு நாலு இலங்கை சிங்களர்களை தாக்கும் பொழுது அங்கே 4000 தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து புத்திசாலித்தனமாக நாம் செயல்பட வேண்டுமே ஒழிய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் பிரித்து கொண்டு போவதால் நம்முடைய தமிழர்களுக்கு நாம் நல்லது செய்ய முடியாது. நன்றி சார், நன்றி. அதாவது இதுல நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நாராயணன் சார், நாராயணன் சார், முன்னதாக அது முன்னாடி அருள்முருகன் வாய்ப்பு வழங்கப்பட ஒரு நிமிஷம் அருள்முருகனுடைய கருத்தை கேட்டுட்டு உங்க கருத்தை கேட்கிறேன். ஞானதேசன் சொல்றாரு 29 மே அன்னைக்குதான் வந்து அந்தோணி வந்து தஞ்சாவூர்ல பேட்டி அளிக்கிறார். அவர் பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு அரசினுடைய தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதிக்கப்படும், தமிழகத்தில் இலங்கை இராணுவத்திற்கான பயிற்சி அளிக்க முடியாதுன்னு அளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நாளில் வெலிங்டன்ல வந்து இராணுவ பயிற்சி அளிக்குவதற்கான இருவரை வந்து உள்ள கொண்டு போறாங்க. ஒரு மத்திய மந்திரியா, ஒரு கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய மந்திரிக்கு கூட தெரியாம
அவர் இங்க வந்து பப்ளிக் மீட்டிங் பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து ஒரு 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 கருத்தை வைப்பதற்கும் அந்த பிரஸ்ல சொல்வதற்கும் கருத்துக்கு மீறின ஒரு காரியம் வந்து இதே மண்ணில் நடப்பதுனா அவர் கேபினட் அந்தஸ்துல தான் இருக்காரா இல்ல ஒரு பொம்மையா அல்ல அது மீறின வேற ஒரு சக்தி வந்து மத்திய அரசாங்கத்துல இருக்கா இந்த மாதிரி எந்த நேரடியான ஒரு ஆர்குமெண்ட்டுக்கும் இல்லாம தமிழ் மக்களினுடைய அரசியல் சார்ந்த ஒரு புரிதலையும் அரசியல் சார்ந்த உரிமையையும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை கூட வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ச்சியா கொடுக்கல காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறே பார்த்தீங்கன்னா கடந்த 60 ஆண்டுகளாக தான் நான் சொன்ன ஆரம்பிக்கும் போதே காங்கிரஸ் கட்சி வந்து முதல்ல இருந்து 50களில் ஏற்பட்ட ஆரம்பத்திலிருந்து 59 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கேரளாவில் கலைச்சதுலேருந்து 60களில் வந்து நமக்கு இந்திய திணிப்பை மீறி திணிச்சதுலேருந்து 84 சீக்கிய படுகொலை ஆரம்பிச்சதுலேருந்து எமர்ஜென்சி 75 டிக்ளேர் பண்ணது வரைக்கும் பல்வேறு விதமான காஷ்மீர் பிரச்சனை வரைக்குமே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய துரோகங்களை வந்து கான்டெம்பரரியான ஹிஸ்டரியில வந்து அது வச்சிருக்கு அதனால காங்கிரஸ் கட்சி ஒரு தகுதியற்ற கட்சியாகவே இருக்கு ஜனநாயகத்தின் மீது இதுல சொன்ன மாதிரி வந்து முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அது பல்வேறு நாடுகள் வந்து தொடர்ச்சியாக இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்குது அது பல்வேறு நாடுகள் வந்து தொடர்ச்சியாக அது ஆஸ்திரேலியாவும் சரி மலேசியாவும் சரி பாகிஸ்தான் அமெரிக்கா போன நாடுகள்லாம் ராணுவ பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கையில இந்தியா அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படி இல்லை என்னங்க எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இந்த 7 கோடி தமிழ் மக்களை உள்ளடங்கிய நாடு இந்தியா ஆக இந்திய அரசு தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் வலுவுள்ள ஒரு நாடாக இருக்கிறது நீங்கள் சொல்லுகிற இந்த ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடைய சந்தையாகவும் இந்திய தேசம் விளங்குகிறது நிச்சயமாக இந்தியாவை பகைத்து கொண்டு எந்த ஒரு நாடும் இலங்கைக்கு உதவிட முடியாது அந்த நாடுகள் இலங்கைக்கு உதவுகிறது என்று சொன்னால் அந்த நாடுகள் இலங்கைக்கு உதவுவதற்கான எல்லா விதமான லாபிகளையும் செய்து தருவது என்னுடைய தேசமாக இந்திய தேசம் ஆக இந்திய தேசம் தான் ராடார் கருவி கொடுத்தது இந்திய தேசம் தான் பயிற்சி வீரர்களையும் ராணுவ கமாண்டோக்களையும் அங்கு அனுப்பி பயிற்சி தந்தது போர் கருவிகளை தந்தது 1000 கோடி ரூபாய்களை அங்கு கொடுத்து உதவிது இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகளுக்கும் ராணுவக்கும் அங்கு போர் நடைபெற்று அதில் விடுதலை புலிகளுடைய கை ஓங்கி சிங்கள ராணுவம் பின்வாங்கப்பட்டு இலங்கையில் இருக்கிற பெரும்பகுதி தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிற்கு வந்தபோது குறிப்பாக காட்டுநாயக்கா விமான நிலையம் தரமட்டம் ஆக்கப்பட்ட போது அங்கு கொழும்பு விமான நிலையம் தரமட்டம் ஆக்கப்பட்ட போது அங்கு இருக்கின்ற பல்வேறு துறைமுகங்கள் அழித்தொழிக்கப்பட்ட போது அப்போது 1000கணக்கான கோடி ரூபாயை பணத்தை கொண்டு கொடுத்ததும் அதை சீரமைத்து கொடுத்ததும் நவீன ரக போர் விமானங்களையும் குண்டுகளையும் கொடுத்து உதவி செய்ததும் இந்திய அரசாங்கம் இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கத்து நாடுகளோடு பேசி இன்றைக்கு ஐநாவில் கூட இலங்கைக்கான ஆதரவு நிலை எடுப்பதற்கான காரண காரியம் ஆற்றியது உங்களுக்கு தெரியும் இந்த 2 தீர்மானங்களுக்கும் முன்பு முதல் தீர்மானம் தோல்வியடை செய்வதற்கு யார் காரணமாக இருந்தது இலங்கை அல்ல இந்திய அரசாங்கம் இப்போது கூட அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெற்காசியாவை பிராந்தியத்தை பார்க்கின்றவர் என்ன சொன்னார் இந்த தீர்மானத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு பாராகிராஃபையும் சரி செய்து கொடுத்து இறுதி வடிவம் கொடுத்தது அத்தனை அசைவுகளையும் இந்தியாவோடு கலந்து பேசி இந்தியாவின் மேற்பார்வையில் தான் செய்தோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்தியா தான் இதற்கு பங்காற்க வேண்டும் ஆக எங்களுடைய தாய் தேசமாக இருக்கிற இந்திய நாட்டின் மையமாக வைத்தால் நாங்கள் போராட முடியும் தொடர்ந்து சொல்லுங்க காங்கிரஸ் சகோதரர் சொன்னாரு சார்க் நாடு அதனால நம்ம ஆதரவு நம்ம பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்தாரு நான் சொல்றேன் பாகிஸ்தானும் சார்க் நாடு தானே சைனாவும் சார்க் நாடு தானே சைனா வீரர்களுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோமா அல்லது இந்தியா போய் அங்கே அந்த நாடுகளில் பயிற்சி பெறுகிறதா இந்த மாதிரி சப்பையான ஒரு வாதங்களை சொல்லி நடந்து முடிந்த விஷயங்களை மறைக்க பார்க்கிறார்கள்ங்கிறது தான் இதில் இப்போ வேல்முருகன் சொன்ன மாதிரி அத்தனை விதமான உதவிகளையும் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா இருக்கிறது என்பது தான் குற்றச்சாட்டு ஏன்னா இன்னைக்கு நார்வே பண்ண ரோலை வந்து இவங்க பண்ணல நார்வே வந்து 2 விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய சமரசத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் செயல்பட்டார்கள் இன்று போர் முடிந்த பிறகு கூட அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் இன்னைக்கு வந்து ஐநாவோட தீர்மானத்தை முன்னெடுத்து வருகிறது இதற்கு ஒரு அரசியல் தீர்வுக்கான முயற்சியை வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்து வருகிறதே தவிர இந்தியா செய்யவில்லை இந்தியா வந்து நாங்கள் ரோடு பண்றோம் பண உதவி பண்றோம் வீடு கட்டி கொடுக்குறோம் அது எத்தனை பர்சன்ட் அங்கே வேலை முடிஞ்சது ஏன்னா அங்கதான் எந்த ஊடகத்தையும் அங்கே அனுமதிக்கிறது இல்லையே அங்க என்ன நடக்குது அந்த அதோடைய பயனாளர்கள் யாரு யாருக்குமே தெரிய வரல நான் முடிச்சேன் உடனே முடிச்சிடுறேன் அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க இந்த அரசியல் தீர்வுக்காக இந்தியா என்ன பண்ணுச்சு 20-25 வருடங்களுக்கு முன்னால் பண்ண அந்த இந்திய ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தப்படி 13வது சரத்து அது கூட இன்னைக்கு ரத்து செய்வதற்கான ஒரு முயற்சியை தான் அது ஒரு காகித வடிவில் இருந்தது இன்னைக்கு அதையும் ரத்து செய்வதற்கான ஒரு முயற்சியில தான் அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு அரசியல் தொடர்ந்து பேசலாம் கோவையில இருந்து ஒரு நேரு நம்மளோட காத்திருக்காரு அவருடைய கருத்துக்களையும் கேட்போம் வணக்கம் சார் சொல்லுங்க ஹலோ வணக்கம் வணக்கங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஹலோ சார் சார் வேணா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார் வணக்கங்க அதாவது வந்துங்க
தொடர்ந்து பேசுங்க, சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அதாவது வந்துங்க, இலங்கை மீனவர் வந்துங்க, இலங்கை இப்ப நம்ம தமிழ்நாட்டு மீனவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொரு நாளுங்க ஒவ்வொரு நாளு செத்து செத்து பொழைச்சுதான் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. அதையவே வீணால காப்பாத்த முடியல, அங்க இருக்கிற தமிழ் எங்க போய் காப்பாத்த போறாங்க? நன்றி சார், நன்றி சார், உங்க கருத்துக்கள் நன்றி சார். உங்க கருத்துக்கள் நம்மளுடைய அரங்கத்துல விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய சத்தியசீலன் பிரமுகர் வந்திருக்காரு அப்படின்னு கேட்பேன் சார். சத்தியசீலன் சார், தொடர்ந்து நீங்க விவாதத்துல பார்த்திருப்பீங்க, அதாவது காங்கிரஸ் கட்சி மீதும் சரி இந்திய அரசு மீது வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு தமிழர்களின் உணர்வுகளை மதிக்கப்படவில்லை, தொடர்ச்சியாக இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்ற கருத்து வைக்கப்படுகிறது. அதே சமயத்துல இலங்கைக்கு பயிற்சி அளிப்பதோ இது போன்ற பல்வேறு விஷயங்களை நிறுத்திக் கொண்டால் இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்களுக்கு உதவ முடியாது என்று சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய சேர்ந்த தலைவர் ஆன ஜி கே வாசன் கூட மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில இது தொடர வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து ஒரு மத்திய அரசு எடுத்திருக்க முடிவு வந்து நாங்கள் தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா சார்க் அமைப்பு அந்த நாடுகள் ஏன்னா எந்த ஒரு இராணுவ பயிற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பரஸ்பரம் அப்படின்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒப்பந்தப்படி தான் கொடுக்காங்களே தவிர அதில் தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் அந்த ஏற்கனவே விடுதலை புலிகள் பிரச்சனைனால சரி அதை வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பாக இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட இங்கே எந்த காரணம் கொண்டு இராணுவ பயிற்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று கடிதம் எழுதுறாங்க பிரதமருக்கு. இதை மீறி திரும்பவும் அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. சரி, நாங்கள் என்னன்னு சொல்றோம்னா இது வந்து ஒரு பரஸ்பரம் பக்கத்தில் ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகி ஒரு பெரிய பிரச்சனைனால ஜி கே வாசன் போன்ற தலைவர்கள் வேண்டான்னு சொல்லும் போது அதை மத்திய அரசு கேட்கணும். அது ஒரு பக்கம், ஏன்னா தமிழகத்தில் எல்லாரும் எதிர்க்காங்க இப்படி இராணுவ பயிற்சி கொடுக்கக்கூடாதுன்னு. அதேமாரி இராணுவ நம்ம மத்திய அரசு அனுப்புறாங்க, அதை வந்து நாங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லலை. நானும் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை. நாங்கள் ஒரே ஒரு கருத்து என்ன சொல்கிறோம்னா எந்த இப்போ நாளை இதே ஸ்ரீலங்கா வர இங்கே வரலன்னா இல்லை பயிற்சி கொடுக்கலன்னா நாளை பாகிஸ்தானில் போய் பயிற்சி எடுக்க போகிறாங்க, இல்ல சைனால போய் எடுக்க போறாங்க, இல்ல எடுத்துட்டு தான் இருக்கா, இல்ல அப்படி சொல்லும் போது நாளை அதுவும் ஒரு சிக்கல் தான். என்ன சொல்லுவாங்க சார், தமிழகத்தை விடுவோம் சார். இப்ப இதே இது இன்னும் இங்க வரலன்னா அவன் நேரம் நாளை பாகிஸ்தான்ல போறான், அப்ப உடனே என்ன சொல்லுவாங்க? நம்ம இதே இப்ப எல்லாருமே அவங்க எல்லாமே வைக்கிற கருத்து இந்தியாவை விட்டுட்டா வேற யாரும் நாடு போகும்ன்றது ஒரே கருத்தா சொல்றாங்க. அதே போல வந்து சைனா வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட 22,000 கோடி ராணுவ உதவிகள் மற்றும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கண்டியில தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கு. சைனாவுக்கு பயந்துதான் இந்தியா இது போன்ற விஷயங்களை எடுக்கிறது நினைக்கிறேன். இல்ல, ஒரு அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனா வந்து 70களுக்கு பிறகே வந்து மாறுது. நீங்க வந்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு கோல்ட் வார் பீரியட்னு சொல்லக்கூடிய பனிப்போர் காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யா அமெரிக்கா என்ற ஒரு பிரிவினையாக இருக்குது. அப்ப இந்து மகா சமுத்திரம் என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்கும் போது நேரு வந்து ஒரு முடிவு பண்றாரு, தன்னை வந்து நான் அலைன்மெண்ட் அணிசாரா நாடுகளுடைய கொள்கை, இந்த பக்கமும் கிடையாது நான் அந்த பக்கமும் இல்லைன்ற ஒரு அணிசாரா தன்மையை வர அணிசாரா தன்மை என்பதான் மூன்றாம் உலக நாடுகளுக்கு வந்து ஒரு நெஞ்சு உறுதியை வந்து ஒரு உறுதித்தன்மையை வந்து மூன்றாம் உலக நாடுகளுக்கு நேருவின் லெஜெண்டரியை வந்து கொடுக்குது. ஆனா நேருக்கு பிறகான காங்கிரஸ் கட்சி என்பது அது சார்பு தன்மையை நோக்கி நகருது. நேரு பேரிலே சார்புத்தன்மை இருந்தாலும் ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களும் நடந்திருக்குது. ஆனா நேருக்கு பிறகு இந்திரா காந்தி காலத்து கட்டத்திலிருந்து சார்பு தன்மை இருக்குது. 74 திருகோணமலையில வந்து அமெரிக்காவினுடைய வருதுன்னு சொன்ன உடனே வந்து இந்திரா காந்தி அவங்க வந்து அந்த பிராக்டிஸ்குள்ளே போறாங்க. இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்ன்றதான் வந்து கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் தான் இங்க இருக்கக்கூடிய குழுக்களுக்கு வந்து ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க. பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக செய்வது என்பது இவங்களை பலவீனப்படுத்திக் கொண்டு வருகிற இந்தியன் சென்ட்ரிக்கான பியூரோக்ரசியுமே கிடையாது. இந்தியாவை விரும்பக்கூடிய அரசு அதிகார வர்க்கமும் இல்லை, அரசியல் கட்சியுமே இல்லை. 91 பிறகு பார்த்தீங்கன்னா பொருளாதார கொள்கையிலும் சரி இராணுவ கொள்கையிலும் சரி அது அமெரிக்கா சார்புடையதா இருக்கிறதுனால சைனா வந்து அங்க இந்திய மகா சமுத்திரத்துல வந்து தன்னுடைய நிலையை வந்து அழுத்தம் செய்ய வேண்டிய இந்து அமெரிக்கா சார்பு நிலை இல்லைன்னா அந்த பிராந்தியம் என்பது இராணுவ மயமாக்கப்பட்ட பிராந்தியமாக இருக்காது. சார், இப்ப இவர் சொன்ன மாதிரி வந்து இந்திரா காந்தி அவர்கள் இலங்கையை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற பல்வேறு விஷயங்களையும் வழங்கி இருக்காரு. அதே சமயத்துல வந்து பல்வேறு நாடுகளுமே வந்து அதாவது பல்வேறு நாடுகளும் அங்க முகாமிட்டு அங்க ராணுவ தளவாடங்களை வைத்திருக்கும் போது இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடு அதாவது நட்பு ஆக எதாவது செய்தாவது இவனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை விஷயம் கூட இந்தியா அரசு செய்யலாம். மதிக்கலையாங்க இந்தியாவை, அவன் இவ்வளவு ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு இவ்வளவு பண உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சின்ன குட்டி நாடு ஒரு ராஜபக்ச அவன் வந்து இந்தியாவை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கான்? இவங்க சொல்றாங்க, இவங்க சொன்னதை எல்லாத்தையும் அவன் கேட்டிருக்கிறானே சொல்லுங்க. உங்களை தான் இந்தியாவை ஒரு பொருட்டாக மதிக்கலையா? அவன் தான் நீங்க தான் சொல்றீங்க உங்களை விட இன்னைக்கு பெரியமான ஆராய்ச்சி நிலையங்களையும் அங்க பல தளங்களையும் அதிகமா இன்னைக்கு யாரு கொடுத்துருக்கிறான்? இன்னைக்கு அது யாருடைய முதலீடு அங்கே அதிகமா போயிட்டு இருக்குது? அவன் சீனாவுக்கு தானே பகிரங்கமா கொடுக்குறான். ராஜதந்திர ரீதியாக இந்திய அரசை ஏமாற்றி இந்தியாவினுடைய உதவிகளை பெற்று எம் இனத்தை அழிப்பதற்கு இந்திய அரசை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான்.
அப்படி அண்ணன் இந்திரா காந்தியுடைய காலத்தில் அப்படி ஒரு ராஜதந்திரம் அவரிடத்தில் வெற்றி பெறவில்லை. அவர் மிக ராஜதந்திரமாக அதை கையாண்டார். சிங்கள வந்து இவர் ஒரு குள்ள நரி, இவனை அடக்குவதற்கு இவனை ஒடுக்குவதற்கு அங்கு தனித்தமிழ் ஈழம் உருவாக வேண்டும், அங்கு ஒரு இந்திய அரசுக்கு அரணாக பாதுகாப்பான ஒரு நாடு அங்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிறந்த வெளியுறவு கொள்கை பார்வை அண்ணன் இந்திரா அவரிடம் இருந்தது. அன்றைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த திரு பார்த்தசாரதி போன்றவர்களும் இருந்தது. ஆனால் இன்றைய வெளியுறவு கொள்கையை அமைப்பவர்களும் இன்றைய வெளியுறவுத்துக்கு தூதுவராக இருந்து செயல்படுகின்றவர்களும் இந்திய இன்றைக்கு காங்கிரஸ் அரசுக்கு வழிகாட்டக்கூடியவர்களும் நேர் எதிராக தமிழர்களை பார்க்கக்கூடிய மனபோவம் உள்ளவர்கள் ஆதிக்க தமிழர்களை பிடிக்காத ஒரு கூட்டம் அங்கு இருந்து கொண்டு இந்த இன அழிப்புக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிந்திருக்கிறது. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துடும். நாராயண் சார், இறுதியா உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது சார், இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே அந்தோணி மக்களிடம் ஒரு தவறான செய்தியை சொல்லிவிட்டு அதற்கு நேர் மாறாக இங்கே பயிற்சி இலங்கை ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஒரு காரணத்திற்காக அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் ஆம் ஆத்மி பார்ட்டியின் சார்பாக நான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு 10 நாட்களுக்கு முன்னா அதே நாள்ல பயிற்சி கொடுத்து அதே நாள்ல நாங்க தமிழ் மண்ணில வந்து பயிற்சி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது எந்த வகையில் சாத்தியம்? எம் கே நாராயணன் போன்ற அந்த வரிசையிலே இந்த ஏ கே அந்தனியும் சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு செயல்களை செய்துகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இதுல வர ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி என்னுடைய இன்னொரு கருத்து, சார்க் நாடுகள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ராணுவ உதவி கொடுப்பதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா சார்க் நாடுகளே ஒன்றோடு ஒன்று உறவுகளோடு இருந்ததில்லை. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள உறவு என்னென்று எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள உறவு என்னென்று எல்லாருக்கும் தெரியும். ஒரு சப்பையான ஒரு வாதம் சார், உங்க கருத்துல தெளிவாக செய்தீங்க. நன்றி சார், நன்றி சார். சத்யசேன் சார், கடைசியா உங்களுடைய கருத்து என்ன? எங்களை பொறுத்தவரை ராணுவ பயிற்சி தமிழகத்துல கொடுக்க கூடாதுன்னு காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. காங்கிரஸுக்கு நாங்க வந்து நாங்க தமிழக மக்களுக்கு எப்போதுமே தமிழக மக்களுக்கு கூட தான் இருப்போமே தவிர அதுக்கு எந்த காரணம் கொண்டு நாங்கள் தமிழக மக்களை விட்டு கொடுக்கறதில்லை. இலங்கை தமிழர் இருவாழ் தமிழர்களுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த காரணம் கொண்டும் உறவு நல்ல பலமாக தான் இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எப்போதுமே காங்கிரஸ் என்னன்னா காங்கிரஸ்காரங்க தான் எதிரின்னு வர்ற எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றாங்களே தவிர, ஆனால் நாங்கள் வந்து தமிழருக்கு எப்போதுமே எதிரியானவனே கிடையாது. நாங்க அதனால மத்திய அரசுக்கு நாங்களும் இதை சொல்றோம். இப்ப ராணுவ பயிற்சி கொடுக்காங்கன்னா இதை கண்டிப்பா நிறுத்தப்பட வேண்டும். இறுதியா சொல்றதுன்னா வந்த வேலைக்கு நாட்டை விற்று கொண்டிருக்கின்ற இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மத்தியில் ஆளுகின்ற தகுதியும் கிடையாது. இது இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களிலுமே இல்ல, இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களையே ஒடுக்கி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னொரு தேசத்தினுடைய இனப்படுகளிலும் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி என்பது தமிழக மக்களால் புறந்தள்ளப்படும். காங்கிரஸ் அல்லாத ஒரு பிற கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இது மாற்ற முடியும், மாற்ற வரும் நினைக்கிறேன். நிச்சயமா இப்போது இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா அம்மையாருடைய தலைமையில் இல்லாத ஒரு மூன்றாவது அணிகள் நிச்சயமாக இந்திய நாட்டை ஆளுகின்ற சூழல் வருகின்ற போது தாய் தமிழ்நாட்டு மக்களின் இந்த உணர்வு எழுச்சிக்கும் இந்த தன்னெழுச்சிக்கும் மதிப்பளித்து நிச்சயம் ஒரு நல்ல ஒரு தீர்வை எடுப்பார்கள் என்று நாங்கள் மனதார நம்புகிறோம். சத்யசில நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல சார், என்ன காங்கிரஸ் எந்த ஒரு காரணம் கொண்ட காங்கிரஸ் வந்து வளர்ச்சி பாதையில தான் கொண்டு போதே தவிர எந்த ஒரு காரணம் காங்கிரஸ்னால இந்திய நாடு அழியாது, இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதுதான் எங்களது கருத்து. 2 லட்சம் விவசாயிகள் வந்து இறந்திருக்காங்க. 2 லட்சம் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக இந்தியாவில் பயிற்சி அளிக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தாலும் இந்திய பேரரசு கண்டுகொள்ளவில்லை என்பதான் இங்கு அரங்கில் வந்துள்ள தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே சமயம் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்றால் இந்தியா கொஞ்சமாவது நட்புறவு நேற்பு இருக்க வேண்டும். அப்படித்தான் இலங்கையில் உள்ள தமிழருக்கு செய்ய முடியும் என்பதும் காங்கிரஸாரின் கருத்தாக உள்ளது. எது எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையும் அயல்நாட்டு கொள்கை பிரச்சனையில் முழுமையாக மாற்றம் செய்யவிடும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம். பயிற்சி முகாமிலே பயிற்சி எடுத்துக்கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது.